அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல், தொடர் 1283. இன்று திருக்குறானில் 4வது சூராவில் 38-39 ஆகிய வசனங்களின் பொருளும் அதன் விளக்கமும். இன்றைய தலைப்பு புகழ் விரும்பி. மனிதர்கள் புகழுக்கு அடிமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் அந்த கட்சியினுடைய பிற உறுப்பினர்கள், பதவியில் இருப்பவர்கள் எவ்வளவு காணும் புகழ்ந்து அந்த அரசியல் தலைவர்களின் மூலம் லாபத்தை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தன்னை புகழ்வதை வெறுப்பவர்கள் இந்த துனியாவில் மிக குறைவானவர்கள் தான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நிலைகளிலையும் எந்த சூழ்நிலைகளிலையும் பிற மனிதர்களை அவங்க முன்னாடி புகழ்வதை அனுமதிக்கலை. ஒரு நபித்தோழரை பற்றி இன்னொரு நபித்தோழர் ரொம்ப புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிக்கிட்டு, நீங்கள் அவங்களுடைய முதுகை நொடிச்சிட்டிங்களே, மறுமையில் அவரை நற்பேர் இல்லாதவரை ஆக்கிறாதீங்க, இப்படி நீங்கள் அளவுக்கு அதிகமாக புகழ்வது அவங்களுடைய நன்மைகள் எல்லாம் பாழாக போயிடும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் புகழுக்கு உரியவன் அல்லாஹ் மட்டுமே. உங்களை யாராவது ஒருவர் நீங்கள் செஞ்சிருக்கிற நிரப்பமான நல்ல காரியத்தை ஒருவர் உங்கள் முன்னாடி சொன்னால் அதுக்கு நீங்கள் அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். இப்போ இந்த மாதிரியான புகழ் விரும்பிகள் இந்த துனியாவில் நிறைய பேர் உண்டு. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரியா அன்னாசி. இந்த உலகத்தில் சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க தர்மம் செய்வாங்க. அந்த தர்மம் செய்கிறது பிற மனிதர்களை பார்க்கணும், பிறர்கள் தன்னை பாராட்டணும், பிறர்கள் தன்னை போற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தர்மம் செய்வாங்க. இப்படி செய்வங்களை அல்லாஹ் சொல்கிறான், வலா யோமினோன பில்லாஹி வல் யோமில் ஆஹிரி. இந்த மாதிரி எந்த மனிதன் தர்மம் செய்யும்போது பிறர்களுடைய பாராட்டுதலை பெறணுங்கிற நோக்கத்தில் தர்மம் செய்கிறானே, இவன் அல்லாவையும் நம்பலை, மர்மே நாளையும் நம்பலை. அல்லாவை நம்பியிருந்தா இவன் இந்த மாதிரியான சிந்தனை உள்ளத்தில் வருமா? உமை எக்குனி ஷைத்தான் லகு கரீனன் ஃபசா கரீனா. ஷைத்தான் தான் இவனுக்கு நண்பராக இருக்கான். இவன் கூட இருக்கிறவன் எல்லாரும் இவன்கிட்ட எதையாவது பிடுங்கி தீர்ந்துக்கிட்டு அளவுக்கு அதிகமாக இவனை புகழ்ந்துக்கிட்டு இவன் செய்யக்கூடிய கெட்ட காரியங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டு அவன் ஏதாவது ஒரு நன்மை செய்யும்போது பல்லாயிரம் தடவை அவனை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்க எல்லாருமே ஷைத்தானி போன்றவர்கள் அப்படிங்கிறதா இந்த வசனங்கள் மிக கடுமையாக எச்சரிக்கிறது. ஒமாதா அலேஹிம் லவ் ஆமனோ பில்லாஹி வலியோமில் லாஹிரி வான்ஃபகோ மிம்மா ரசக்ககமுல்லா. அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தானம் செய்தால் அவர்களுக்கு என்ன தீங்கு ஏற்பட்டுவிடும்? அவர்களை அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கிறான். உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுக்கல, ஒரு சிலர்களுக்குத்தான் அதை தந்திருக்கிறான். தந்ததை ஏழை எளியவர்களுக்கு கொடுன்னு சொன்னால் அதில் என்ன பேர் புகழை நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு? நபி அவங்க சொன்னாங்க, கஞ்சத்தனம் குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன், அது உங்களுக்கு முன் இருந்தவர்களை அழித்தது, உறவை முறிக்கும்படி அவர்களை அது தூண்டியதால் அவர்கள் உறவை முறித்தார்கள், பாவங்கள் புரியும்படி அவர்களை அது தூண்டியதால் அவர்கள் பாவம் புரிந்தார்கள். ஆகவே இதில் ரொம்ப கவனமாக இருங்க, கஞ்சன் அல்லாஹுவின் அருள்கொடையை மறைக்கிறான். அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சொல்லுவாங்க, உலகத்தில் இந்த மாதிரி புகழை எதிர்பார்க்குற இந்த மனிதன் மறுமை நாளில் நரகத்திலோட நெருப்பு அல்லாஹ் மூட்டுவான்,
அந்த நெருப்பில் முதல்ல சில மனிதர்களை நெருப்பாக வைப்பான். ஆரம்பமாக இவங்களை வச்சு தான் அந்த தீயை மூட்டப்படும். அதில் ஒரு அறிஞர், குர்ஆன் ஹதீஸுகளை கற்றறிந்த ஒரு அறிஞர், அவர் தான் கற்றதை பிறர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அவருக்கு இல்லாமல் பிறர்களுடைய பாராட்டுதலை பெறணுங்கிற நோக்கம் இருந்திருக்கும். ரெண்டாவது போர் வீரர், பிறர்கள் தன்னை வீரன் அப்படின்னு சொல்லணுங்கிற நோக்கத்தோடு போர் செஞ்சவர். மூன்றாவது வசதி வாய்ப்பு இருந்து தர்மம் செஞ்சவர், அவர் அல்ல நம்மளை தர்மம் செய்ய சொல்லியிருக்கான் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் பிறர்கள் தன்னை பாராட்டணும் அப்படின்னு பிற மனிதர்கள் தன்னை பாராட்டணுங்கிற நோக்கத்தோடு இவங்க அந்த காரியத்தை செஞ்சதுனால இவங்க மறுமை நாளில் முதல் முதல்ல நரக நெருப்பை மூட்டும் போது இந்த மாதிரியான மனிதர்களை வச்சு தான் அல்ல முதல்லையே தீயை பத்த வைப்பான் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறத நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆக மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த நிலைகளிலையும் எந்த சூழ்நிலைகளிலையும் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். பேர புகழை எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. அப்படி நம்ம எதிர்பார்த்தோம்னா அது இந்த உலகத்தில் கிடச்சிரும், ஆனால் மறுமையில் எந்த பலனும் நமக்கு இல்லாமல் ஆயிரும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் நாளைய தகவலில் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.